எஸ் கடந்த சில நாட்களாக வந்து எனக்கும் பீட்டர் பாலுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸ்மோக்கிங் ஜாஸ்தியாக இருக்குது. என் முன்னாடி இல்லை, என் பின்னாடி வேலைக்கு போகும்போது 24 மணி நேரம் கவனிக்கிறதுக்கு அவர் குழந்தை கிடையாது. ஸோ நம்பிக்கை தான், பட் அதை மீறி நிறைய வந்து அவர் வந்து ஸ்ட்ரெஸ்ல பண்ணியிருக்காரு. இப்போது கூட என்னால் பீட்டர் பால் மீது குற்றம் சொல்ல முடியவில்லை, ஆனால் தவறு செய்கிறார். மனமுடைந்து விட்டேன், நடுவில் வந்தேன், நடுவிலேயே விலகி போய் விடுகிறேன் என்று வனிதா விஜயகுமார் உருக்கமாக பேசியிருக்கிறார். நடிகை வனிதா விஜயகுமார் கடந்த ஜூன் மாதம் 27 தேதி விஷுவல் எஃபெக்ட்ஸ் இயக்குனர் பீட்டர் பாலுடன் திருமணம் செய்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து பீட்டர் பாலின் முதல் மனைவியான எலிசபெத் ஹெலன் தன்னிடம் முறையாக விவாகரத்து பெறாமல் வனிதாவை தனது கணவர் திருமணம் செய்து கொண்டதாக காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். அதே வேளையில் தனது கணவர் குடிக்கு அடிமையானவர் என்றும் பல்வேறு பெண்களுடன் தொடர்பில் இருந்ததாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் ஊடகங்கள் வாயிலாக முன்வைத்தார். இதனையடுத்து வனிதா விஜயகுமார் பீட்டர் பாலின் திருமணம் பற்றிய சர்ச்சைகள் வெடிக்க ஆரம்பித்தன. சமீபத்தில் கூட பீட்டர் பால் மற்றும் குழந்தைகளுடன் கோவா சென்று தனது 40th பிறந்த நாளை கொண்டாடிய வனிதா அங்கு ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக தனது கணவரை வீட்டை விட்டு துரத்திவிட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் பீட்டர் பாலுடன் என்ன பிரச்சனை என்பது குறித்து வனிதா விஜயகுமார் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பட் வி வர் வெரி ஹாப்பி. ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்க. நான் இது வரைக்கும் அதை ஓப்பனாக அதை பற்றி பேசலை. ஒரு ஹெல்த் ஸ்கேர்னு தான் சொல்லியிருக்கேன். ஒரு மேஜர் சர்ஜரியாக ஆக வேண்டியது. கடவுள் அப்பவும் அந்த செகண்ட் சாமி வீடியோ காலில் பல அபிஷேகங்கள், பல பூஜா, இது நம்மளோட என்னோட ஃபேஸ் வேல்யூ வச்சு என்னோட இஷ்டதெய்வ கோயிலுக்கு பெரிய கோயிலுக்கு கூட ஃபோன் பண்ணி அங்கே வீடியோ காலில் பண்ணி நான் வேண்டினேன். பட் ஹி வாஸ் ஃபைன். லக்கிலி இட் ஒரு ஸ்டென்ட் பிளேஸ்மெண்ட்டோடு அது முடிஞ்சுது. ஃபியூ டேஸ், 2-3 டேஸ் தான் இருந்தோம். நிறைய பேர் அதை கூட சொன்னாங்க, இது உண்மையாக போயா, எப்படி 2 நாளில் மாறடைப்பதோ, நெஞ்சு வலி, நாங்கள் என்னமோ வந்து நல்லா உட்காந்துருக்காருன்னு. பாசிட்டிவ் பீப்புள் முன்னாடி பாசிட்டிவ் திங்ஸ் மிராக்கல்ஸ் ஹேப்பன்ஸ். என் முன்னாடி ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி மேனாக, ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக, ஒரு குட் ஃபாதராக மட்டும்தான் நான் பார்த்தேன். இப்போது என்ன ஆச்சு, இவர் வந்து குடிச்சிட்டு வந்தோடனே நாங்கள் கிளம்பும் போது ஒரு சின்ன சண்டையாச்சு. ஏன்னா யாருங்க சண்டை போடாமல் இருப்பாங்க, ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கு, இத்தனை வாட்டி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கோம், உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன், இப்போ வந்து பணமும் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கு, பணமும் இல்லை, உண்மையாக எல்லாமே தீர்ந்து போச்சு. இப்போ நான் சம்பாதிக்கிறத வச்சு தான் இந்த 1 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன், அதுலேயும் இந்த வருமானம் இந்த வருஷம் யாருக்கு வந்துச்சு சொல்லுங்கள், எத்தனை படங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த நேரத்தில் வந்து இவர் இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நான் கேட்டேன், நான் சொன்னேன், நீங்கள் பண்ணுறது ரொம்ப தவறு, நீங்கள் அப்போ என்னை பற்றி கவலைப்படாமல், என்னோட நம்மளோட லைஃப்பை பற்றி கவலைப்படாமல் உங்களை நீங்களே சாகடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. இல்லைம்மா இல்லைம்மா, எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கார், என்னை வளர்த்தவர் எங்கள் அப்பான்னு சொல்லி வளர்னார். அதாவது அவரை பெருசாக குடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஒரு 1/2 hour வந்து அவ்வளோ குடிக்க முடியாது, ஒரு எவ்வளோ மேக்ஸிமம் அடிச்சிருப்பா தெரியல. ஆனால் அவர் ரொம்ப வீக்காக இருக்கார், ஆல்ரெடி மெடிக்கேஷனில் இருக்கார், ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கு, ரொம்ப ஒரு நாளாக குடிக்கல, இதெல்லாமே ஜாஸ்தி வந்து அவருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ பயங்கர ட்ரங்காக இருந்தார். அவரை பத்திரமாக ஏற்றி பிள்ளைங்களோட தனியாக ஒரு ஆளாக 14 hours ட்ராவல் பண்ணி நான் வந்து கோவாலேருந்து சென்னைக்கு வந்தேன். என்னால் முடிஞ்சது பண்ணேன். நான் அவங்க அண்ணா வந்து இறந்துட்டார், சீரியஸாக இருந்த அண்ணா இறந்துட்டார். அவங்க பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசி, அவரே என்கிட்ட சொன்னப்போ, சரி நான் பேசி கொஞ்சம் தெளிஞ்ச உடனே பேசி அனுப்புகிறேன். நான் கொஞ்சம் தெளிஞ்சு அன்றைக்கி நான் மத்தியானம் இறந்தார். நைட்டு, இது வந்து 3 நாளைக்கு முன்னாடி, நைட்டு வந்து நான் சொன்னேன் அவர்கிட்ட, மெதுவாக சொன்னேன். அவர் பயங்கர திரும்பி ரொம்ப துக்கத்தில் இருந்தார். அப்போ நான் சொன்னேன், இந்த பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் பிரதர் இறக்கிறது உங்களுக்கு தாங்க முடியல, அவருக்கு ஃபேமிலி இல்லை, நல்ல வேலை குழந்தை குட்டி இல்லை, ஒய்ஃப் இல்லை, ஆனால் உங்களுக்கு 1-2 இந்த பக்கம் நான் இருக்கேன், குழந்தைங்க ஒரு ஃப்யூச்சரை நினச்சிட்ருக்கோம், அந்த பக்கம் நிஜமாக உங்களோட குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, கூட இல்லைனாலும் ஒரு அப்பனா நீங்கள் தானே நிற்கணும், நீங்கள் தானே உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும், அப்படி எல்லாரையும் இது பண்ணிட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லி இது பண்ணப்போ அவர், சரி அண்ணாவை போய் பார்க்கணும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அம்மாவை பார்க்கலன்னு சொன்னேன். போங்க. அங்கேருந்து எனக்கு கால் வருதுங்க, அவங்க பிரதர் வந்து என்கிட்ட பேசுகிறாரு, வரல வரல வரலன்னு. தேடுறேன், திரும்பி தேடுறேன், எங்க என்னங்க ஒரு பண்ண முடியும், ஆளை காணுங்க, சாவு வீட்டுக்கே போகலை. அடுத்த நாள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து அது வரைக்கும் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு, இப்போ வரைக்கும் ஃபோன் ஆஃபில் இருக்குது. போனதுக்கப்புறம் அவங்க பிரதர் எனக்கு கால் பண்ணி, வந்திருக்காம்மா இப்போ தான் வந்திருக்கான், ஃபுல்லாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி வந்திருக்கான், நிற்கக்கூட முடியல, வந்து உளறிட்டுருக்கான், என்னமோ பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கூப்பிடுறேன் அப்படின்னாரு.
அட்லீஸ்ட் தேங்க்யூ அந்த மரியாதை எனக்கு கொடுத்து என்னோடய மனசை புரிஞ்சுக்கிட்டு உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறதுக்கும் பேசினதுக்கும் அவருக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்ப தப்பு பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாருன்னு கூட எனக்கு தெரியல. கேட்டால் அவங்க பிரதர் எல்லாம் சொல்கிறாங்க அது ஒரு பேட்டர்ன், இப்படி தான் அவர் முன்னாடியும் பண்ணியிருக்காரா, அது அந்த ட்ரிங்கிங்னு அவர் ரத்தத்தில் தேறணும்னு அவர் மாறிடுறாரு, அது எனக்கு தெரியல. எனிவே மனசு உடைஞ்சு போச்சு. நான் லவ் பண்ணது உண்மை, என் காதல் உண்மை, ஆனால் ஏமாந்துட்டேன், தோத்துட்டேன். திரும்பவும் காதலுங்கிற ஒரு விஷயத்து மேலே எனக்கு நம்பிக்கை என்றைக்குமே இருந்துச்சு. நான் என்றைக்குமே சொல்லியிருக்கேன், ஐ பிலீவ் இன் மேரேஜ். எனக்கு அமையல, ஜஸ்ட் நாட் லக்கி இன் இட். நீங்கள் என்ன நீங்கள் ஒரு வில்லன் ஆக்கினது மட்டும்தான் எனக்கு கோவமே தவிர, ஏன்னா நான் நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து உள்ளே வரல, குறுக்க வரல, உங்கள் புருஷனை உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு வரல, அது உங்கள் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். அவரை நான் வந்து ஸ்டாப் பண்ணி ஹோல்டு பண்ணிலாம் வைக்கவே இல்லை. நீங்கள் இன்ஃபேக்ட் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ முக்கியமான விஷயம், எத்தனை ஃபோன்ஸ் நான் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு பேசுகிறதுக்கு, உங்கள் சன்னுக்கு மெசேஜ் பண்ணேன், அவருக்கு வந்து வந்து குழந்தைங்க அட்லீஸ்ட் அப்பாவை பார்க்கட்டோன்னு, ஏன்னா வெரி வெரி சீரியஸ் கண்டிஷன். ஆனால் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. என்ன அட்டாக் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு எனிமிட்டியும் கிடையாது. நான் வந்து உங்கள் மேலே எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது. உங்களை நான் ஏதாவது விதத்தில் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு ஐ எம் சாரி, பட் இட்ஸ் நாட் மை மிஸ்டேக்குங்க. ஏன்னா உங்கள் கிட்டேருந்து நான் எதையுமே திருடலை. ஒரு தேர்ட் பர்சனாகவே என்னை எடுத்துக்கோங்க, என்னவா வேணா எடுத்துக்கோங்க, ஆனால் நான் நின்ன அளவுக்கு கூட நிஜமாக நீங்கள் நிற்கலை. உங்களுக்கு 1000 கோவம் அவர் மேலே இருக்கலாம், ஆனால் அதுதான் பேசிக்காக நீங்கள் பண்ணியிருக்கணும். வாட் எவர் மேபி உங்கள் ஹஸ்பண்டுன்னு நீங்கள் சொன்னீங்க, பிள்ளைங்களோட அப்பா, நீங்கள் செய்யலைங்க. ஸோ தயவு செஞ்சு போய் திரும்பியும் மீடியாவில் போய் நீங்கள் வந்து நான் அப்போவே சொன்னேன்லாம் சொன்னீங்கன்னா, ஒய்ஃப்னா ஒய்ஃபாக நிற்கணும். முதல்ல விட்டுட்டு ஓடினா விட்டுட்டு ஓடிடுங்க, டைவர்ஸ் பண்ணிக்கோங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்காக அவரையும் வந்து வாழ விடாமல் என்னையும் இந்த 6 இவ்வளோ மீடியா ரிலேட்டட் டென்ஷன் இல்லைன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், வந்திருக்காது, இவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் நடந்திருக்காது. உங்கள் வயிற்றுச்சில் நான் சத்தியமாக கொட்டிக்கலைங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து அங்கே இப்போ ஒன்றுமே இல்லை உங்களுக்கு வாழ்க்கை. நீங்கள் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தீங்க, அவர் தனியாக சுற்றிட்டு இருந்தார். ஸோ இதை நான் பதிவு பண்ணிக்கிறதுக்கு காரணம், ஐ எம் வெரி ஹர்ட் வித் யூ ஆல்சோ. பட் எனிவே உங்களுக்கு நிஜமாக உங்கள் புருஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போங்க, முடிஞ்சால் அவர் கூட வாழுங்க. உங்களை எந்த விதத்துலையும் நான் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா நான் நடுவில் வந்தேன், ஒரு காரணத்துக்காக வந்திருக்கேன்னு தோணுது, அது என்னன்னு எனக்கு தெரியல, நல்லதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஐ கேம் ஆஸ் அ பிளெஸ்ஸிங் டு சேவ் ஹிம். உங்களால் முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன். நடுவுலையே விலகி போயிடுறேங்க. ஐ நோ டு எவ்வளோ பார்த்துட்டேன், எவ்வளோ பார்த்துட்டேன், மீண்டு வந்துட்டேன். ஐ எம் ஷுர் ஐ வில் கம் அவுட் ஆஃப் திஸ் ஸ்ட்ராங் எனஃப் ஃபார் மை சில்ட்ரன்ஸ் சேக். தேங்க்யூ.